நீ சோதிக்கப்படுவாய், சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுவாய், தோல்வியின் விளிம்பிற்கே செல்லக்கூடிய நிலை ஏற்படும், உலகமெல்லாம் இருளால் சூழப்படும், வெளிச்சமே இல்லாமல் உன் வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனை கூட ஏற்படும். எப்போது தெரியுமா? யாரின் உதவி நீங்கும் போது தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. குர்ஆனுடைய வேதம் அது, வார்த்தை அது. யார் இறை நினைவிலிருந்து நீங்குகிறாரோ, படைத்த இறைவனை மறந்து இந்த உலக வாழ்வில் வாழ ஆரம்பிக்கிறாரோ, மகிஷதம் பன்கா, நெருக்கடியான வாழ்வை இறைவன் அவருக்கு ஏற்படுத்துவான். நாலா புறலும் புறமும் சோதனைகளால் சூழப்படும், பிரச்சனைகளால் சூழப்படும், தப்பிப்பதற்கு வழிகளை தேடி தேடி அலைவான். ஆனால் மறந்துவிட்டாயே அடியாடே, யார் கதவை திறக்காமல் உலகமெல்லாம் உதவி செய்தாலும் திறக்க முடியாதோ, யார் உனக்கு உதவி செய்யாமல் உலகமெல்லாம் உதவி செய்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க முடியாதோ, அவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவன் எனக்கு உனக்கு எப்படி உதவி செய்வான், எப்படி உன் கதவை திறப்பான்? ஆனால் இந்த உலக வாழ்வில் மனிதர்களை எப்படி விடுவதில்லை படைத்த இறைவன். அவன் அவனை விட்டு நீங்கினாலும், அவனை மறந்து வாழ்ந்தாலும், அவனை புறக்கணித்து வாழ்ந்தாலும், அவனுக்கு தெரியும் இந்த அடிமையை என்னின் பக்கம் வரவைப்பதற்கு என்ன வழி என்று. எல்லா வழிகளிலும் ஓடி இனி அவனிடத்தில் சென்றால்தான் எனக்கு விடுதலை என்ற சிந்தனையை ஏற்படுத்தி அவனுக்கு முன்னால் வந்து நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிந்தவன். குர்ஆன் சொல்லுகிறது, படைத்த இறைவன் சொல்லுகிறான், அவர்களை வேதனையை கொண்டு சூழ்வோம், சிறிய வேதனைகளை கொண்டு பெரிய வேதனை அவனை வந்தடைவதற்கு முன்னால், மரணத்திற்கு பின்னால் அவன் அனுபவிக்க இருக்கின்ற வேதனை அவனை வந்தடைவதற்கு முன்னால், அவன் பாவத்தின் காரணமாக, இறை மனதியின் காரணமாக படைத்த இறைவன் சிறிய சோதனைகளை கொண்டு வேதனைகளை கொண்டு அவனை பிடிப்பான். ஏன் பிடிக்கிறான்? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவன் என்னின் பக்கம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக.